Hi friends, welcome to CNR English Academy. இன்னைக்கு வீடியோவில் TET பேப்பர் 1 & 2 தமிழ் 7th Standard இயல்கள் வந்து 7, 8 மற்றும் 9 மூன்று இயல்களுமே வந்து ஒரே வீடியோவில் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும். இந்த வீடியோவோட பார்த்தீங்கன்னா 7th Standard ஃபுல்லாகவுமே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடுது. ஓவராலாக 9 இயல்கள் இருக்கும், 9 இயல்களுமே வந்து கம்ப்ளீட் ஆகிடுது. அண்ட் தேர் இஸ் அ நோட் ஹியர், 6th Standard PDF வாங்கினவங்க எல்லாருமே வந்து கேட்டுட்ருக்கீங்க 7th Standard PDF வேணும்னு சொல்லி. இப்போது 7th Standard PDF வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் 7th Standard PDF வந்து எப்படி 6th வாங்கினீங்களோ அதே மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஓகே, மூவ் ஆன் டு த டாபிக்ஸ். இயல் 7, தலைப்புகள் நாகரீகம், தொழில், வணிகம். அதாவது நயத்தகு நாகரீகம் அப்படின்ற கான்செப்டில் இந்த இயல் அமைந்திருக்குது. இதில் என்னென்ன டாபிக் அப்படின்னா, விருந்தோம்பல், வயலும் வாழ்வும், திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலி, திருநெல்வேலி சீமையும் கவிகளும், அண்டு அணி இலக்கணம். இந்த 7, 8, 9 இந்த இயல்களில் இருக்கக்கூடிய இலக்கணம் பாட்டு பார்த்திங்கன்னா அணி இலக்கணம் தான் நிறைய கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு ஆகுபெயர் மட்டும் வருது 9வது இயல்ல. அந்த டாபிக் வரும்பொழுது நீங்கள் அதை கவனிக்கலாம், சரிங்களா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் விருந்தோம்பல் அப்படின்ற தலைப்பில் மூன்றுரை அறையனார் அப்படின்ற ஒரு புலவர் எழுதியிருக்கக்கூடிய ஒரு செய்யுள். மூன்றுரை அறையனார்னு சொல்லும்போதே நமக்கு பழமொழி 400 ஞாபகம் வரும். செய்யுள் பார்க்குறோம். மாறியொன்று இன்றி வருந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகர்க்கு நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகாவா நல்கினால் ஒன்றாகும் ஒன்றிலோ இல் அப்படின்னு மூன்றுரை அறையனார் எழுதியிருக்காங்க. இதோட பொருள் பார்க்குறோம். அதாவது மழையின்றி வறட்சி நிலவி இருக்கக்கூடிய காலத்தில் பாரி மகளிரான அங்கவை சங்கவை ஆகியோரிடம் பாணர்கள் இறந்து நின்றனர். பாணர்கள்னு சொல்லும்போது அவங்க ஒரு குறிப்பிட்ட சமூகம் இல்லைங்களா? எப்படி குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலையில் கூட பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட சமூகத்தில் பாணர்களுமே வருவாங்க லாஸ்ட்டில். ஸோ பாரி மகளிர் உளைநீரில் பொன்னிட்டு அவர்களுக்கு தந்தனர். அதனால் பொருள் எதுவும் இல்லாத வீடு எதுவும் இல்லை என்பதை அறியலாம். ஸோ எவ்வளோ ஒரு செல்வ சிறப்பு இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு சீரும் சிறப்போடு வந்து வாழ்ந்திருப்பாங்க அப்படின்ற ஒரு சிறப்பை வந்து இந்த செய்யுள் நமக்கு சொல்லுது. அதே மாதிரி இந்த செய்யுளோட லாஸ்ட் லைன் பாருங்கள், ஒன்றாக முன்றிலோ இல் அப்படின்ற ஒரு லைன் இருக்குது பாருங்கள். அது வந்து ஒரு பழமொழி. அதே மாதிரி ஒன்றுமில்லாத வீடு எதுவுமே இல்லை அப்படின்றது வந்து இதோட பொருள். பழைய புக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுரா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அந்த இடத்துல கூ இருக்காது. இப்போ இருக்கிற புக்கில் ஒன்றாகும் ஒன்றிலோ இல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அது டிஃப்ரென்ஸ் இருக்குது. அண்டு இதோட சொல்லும் பொருளும் பார்க்குறோம். மாறி மழை வறந்திருந்த வறண்டிருந்த புகவா உணவாக மடமகள் இளமகள் நல்கினால் கொடுத்தாள். முன்றில் வீட்டின் முன்னிடம் திண்ணை இங்கு வீட்டை குறிக்கிறது அப்படின்ற இன்ஃபோ தெரியுது. நூல் வெளியே பார்க்குறோம். பழமொழி 400 நூலின் ஆசிரியர் மூன்றுரை அறையனார் ஆவார். இவர் கிபி பொது ஆண்டு 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் என்பர். பழமொழி 400 நூலின் கடவுள் வாழ்த்து பாடல் மூலம் இவர் சமண சமயத்தை சேர்ந்தவர் என அறிய முடிகிறது. பழமொழி 400 பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. இது 400 பாடல்களை கொண்டது. ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழி இடம் பெற்றிருப்பதால் இது பழமொழி 400 என்னும் பெயர் பெற்றது. இந்நூலின் ஒரு பாடல் இங்கே தரப்பட்டுள்ளது அப்படின்ற இன்ஃபோஸ் கிடைக்கிது. ஸோ யார் இதை எழுதினாங்க, இந்த லாஸ்ட் லைன் எதுக்காக நம்ம படிக்கிறோம், பதினெண் கீழ்கணக்கு நூலோட ஒரு பிரிவாக இதுவுமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம நூல் வெளியில் வந்து பார்க்குறோம், சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் புக் பேக் பார்க்குறோம். மரம் வளர்ந்தால் டேஷ் பெறலாம், கரெக்ட் ஆப்ஷன் மாறி. நீருளையில் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ், கரெக்ட் ஆப்ஷன் நீர் கூட்டல் உளையில். நெக்ஸ்ட் ஒன் மாறி கூட்டல் 1 என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ், கரெக்ட் ஆப்ஷன் மாறி 1. நெக்ஸ்ட் ஒன் வயலும் வாழ்வும் அப்படின்ற கவிதை பிழை. ஃபஸ்ட்டு செய்யுள் பார்க்கலாம். ஓடையெல்லாம் தாண்டி போய் ஏலேலங்கடி ஏலேலோ, ஒன்னரை குழி நிலமும் பார்த்து சீலையெல்லாம் வரைஞ்சி கட்டி சேர்த்துக்குள்ளே இறங்குறாங்க. நாத்தெல்லாம் பிடுங்கையிலே நண்டும் சேர்த்து பிடிக்கிறாங்க. ஒரு சாணுக்கு ஒரு நாற்று தான் ஓடி ஓடியோம் ஐயா. மடமடன்னு மடை வழியே மண் குளிர நீர் தண்ணீர் பாய், சாலு சாலா தாளு விட்டு 4 நாளாக வளருதம்மா. அந்த நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா.
மணி போல பால் பிடித்து மனதையெல்லாம் மயக்குதம்மா, அறுப்பறுக்க ஆளுக்கெல்லாம் ஆளு பணம் கொடுத்து வாரான், சும்மாடும் தேர்ந்தெடுத்து சுறுசுறுப்பாய் கொண்டு போனார், கீழே கத்தி மாடெல்லாம் கீழே பார்த்து மிதிக்குதையா, கால்படவும் கருதி பூரா கழலுதையா, மணிமணியா, ஏலேலங்கடி ஏலேலோ அப்படின்னு சொல்கிறது போல ஒரு நாட்டுப்புறத்தில் இருக்கக்கூடிய உழைக்கும் மக்கள் பாடக்கூடிய வகையில் இந்த கவிதை பேரழி வந்து அமைந்திருக்குது. இதோட தொகுப்பாசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கீவாஜா என்று சுருக்கமாக அழைக்கக்கூடிய கீவா ஜெகநாதன் அவர்கள். இந்த கவிதை பேரழியோட பொருள் பார்க்குறோம். படிக்கும்போதே வந்து அதோட பொருளும் அதில் இருக்கக்கூடிய உள்ளார்ந்த அர்த்தங்களும் நமக்கு தெரியுது. இருந்தாலும் ஒரு முறை வந்து நான் அந்த ஸ்டான்ஸா வைஸ் அப்படியே வந்து ஒரு ஜிஸ்ட் மாதிரி சொல்லிடுறேன் சுருக்கமாக. அதாவது, உழவு செய்யும் மக்கள் ஓடையை கடந்து சென்று ஒன்றரை குழி நிலத்தை தேர்ந்தெடுத்தனர். பெண்கள் புடவையை இறுக கட்டி நடவு செய்ய வயலில் இறங்கினர். நாற்று பறிக்கும் போது ஆண்களும் பெண்களும் வயல்வரப்பில் உள்ள நண்டுகளையும் பிடித்தனர். ஒரு சாணுக்கு ஒரு நாற்று வீதம் சுறுசுறுப்பாக நட்டனர். நடவு நட்ட வயலின் மண் குளிருமாறு மடை வழியே நீர்பாய்ச்சினர். நட்ட நெற்பயிர்கள் வரிசையாக வளர்ந்து செழித்தன. பால் பிடித்து முற்றிய நெல்மணிகள் மனம் மயங்குமாறு விளைந்தன. அறுவடை செய்யும் ஆட்களுக்கு பணம் கொடுத்தனர். அறுவடை செய்த நெல் தாள்களை கட்டுகளாக கட்டி தலைக்கு சும்மாடு வைத்து தூக்கி சென்று களத்தில் சேர்த்தனர். கதிரடித்த நெல் தாள்களை கிழக்கத்தி மாடுகளுக்கு கொண்டு மிதிக்கச் செய்தனர். மாடுகள் மிதித்த நெற்கதிர்களில் இருந்து நெல்மணிகள் மணிமணியாய் உதிர்ந்தன. ஸோ இதில் அவங்களோட கஷ்டம், அவங்களோட உழைப்பு, இது எல்லாம் வந்து அழகாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு, இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப விவிடாக பார்க்க வேண்டிய சுச்சுவேஷனில் இப்போ இல்லை. ஏன்னா இலக்கணத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால இதை நீங்கள் வந்து ஓரளவுக்கு யார் எழுதுனாங்க பொருள் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது, சரிங்களா? இதோட சொல்லும் பொருளும் பார்க்குறோம். குழி நில அளவையின் பெயர், சான் நீட்டல் அளவை பெயர், மணி முற்றிய நெல், சும்மாடு பாரம் சுமப்பவர்களின் தலையில் வைத்து கொள்ளும் துணிச்சுருள், சீலை புடவை, மடை வயலுக்கு நீர் வரும் வழி, கழலுதல் உதிர்தல். இதில் ஒரு தெரிந்து கொள்வோம் பாட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அறுவடை செய்த நெற்கதிர்களை களத்தில் அடித்து நெல்லை பிரிப்பர். நெல் தாளில் எஞ்சியிருக்கும் நெல்மணிகளை பிரிப்பதற்காக மாடுகளை கொண்டு மிதிக்கச் செய்வர். இதற்கு போரடித்தல் என்று பெயர். அதாவது, மாடு கட்டி போரடித்தால் மாலாது செந்நெல் என்று ஆணை கட்டி போரடிக்கும் அழகான தென்மதுரை அப்படின்னுமே நமக்கு வந்து செய்யுள்களில் இருக்குது. சோழ நாடு சோறுடைத்து அப்படி சொல்லுவாங்க இல்லைங்களா, நிறைய அதில் சிலேடைகள் இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த தெரிந்து கொள்வோம் பாட்டு மூலயமா போரடித்தல் அப்படின்றதோட பெயர் காரணம் புரிஞ்சுக்கிறோம். அண்ட் தென் நூல் வெளி பார்க்குறோம். அதாவது, நாட்டுப்புறங்களில் உழைக்கும் மக்கள் தங்கள் களைப்பு தெரியாமல் இருப்பதற்காக பாடும் பாடலே நாட்டுப்புற பாடல் எனப்படுகிறது. இதனை வாய்மொழி இலக்கியம் என்றும் வழங்குவர். பல்வேறு தொழில்கள் குறித்த நாட்டுப்புற பாடல்களை மலையருவி என்னும் நூலில் கீவா ஜெகநாதன் அவர்கள் தொகுத்துள்ளார். அந்நூலில் உள்ள உழவு தொழில் பற்றிய பாடல் ஒன்று இங்கு தரப்பட்டுள்ளது. ஸோ கீவா ஜெகநாதன் அவர்கள் தொகுத்த பாடல், அதோட பேர் பார்த்திங்கன்னா மலையருவி அப்படின்ற நூலில் இடம்பெற்று இருக்குது அப்படின்ற இன்ஃபோ தெரியுது. அண்ட் தென் இதோட இன்னொரு பெயர் வாய்மொழி இலக்கியம் அல்லது நாட்டுப்புற பாடல்கள், அதுவும் ஞாபகம் வச்சுக்கிறோம். அண்ட் தென் மூவ் ஆன் டு த புக் பேக் பார்க்குறோம். ஃபஸ்ட் ஒன், உழவர் சேற்று வயலில் டேஷ் நடுவர், கரெக்ட் ஆப்ஷன் நாற்று. நெக்ஸ்ட் ஒன், வயலில் விளைந்து முற்றிய நெற்பயிர்களை டேஷ் செய்வர், கரெக்ட் ஆப்ஷன் அறுவடை. நெக்ஸ்ட் ஒன், தேர்ந்தெடுத்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ், கரெக்ட் ஆப்ஷன் தேர்ந்து கூட்டல் எடுத்து. நெக்ஸ்ட் ஒன், ஓடை கூட்டல் எல்லாம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ், கரெக்ட் ஆப்ஷன் ஓடை எல்லாம். நெக்ஸ்ட் ஒன், இதோட பொறுத்துக பாட்டு பார்க்குறோம். அதாவது, நாற்று நடுதல், நீர் பாய்ச்சுதல், கதிர் அறுத்தல், களை பறித்தல். இந்த இயலோட உரைநடை உலகம், அதாவது திக்கெல்லாம் புகழரும் திருநெல்வேலி அப்படின்ற பாட்டு, இதில் பாருங்கள் திருநெல்வேலியை பற்றி இருக்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் அதை தான் வந்து இந்த உரைநடையில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய ஒரு தெரிந்து கொள்வோம் பாட்டு கொடுத்துருக்கோம். அதாவது, முற்காலத்தில் திருநெல்வேலிக்கு வேணுவனம் என்னும் பெயரும் இருந்துள்ளது. மூங்கில் காடு என்பது அதன் பொருளாகும். மூங்கில் நெல் மிகுதியாக விளைந்தமையால் அப்பகுதிக்கு நெல்வேலி என்னும் பெயர் ஏற்பட்டிருக்கலாம் என்றும் கருதுவர். ஸோ அதோட பேர் வேணுவனம். அதோட மீனிங் பார்த்திங்கன்னா மூங்கில் காடு. அதிலிருந்து எப்படி மருவி திருநெல்வேலி அல்லது நெல்வேலி அப்படின்ற பேர் வந்தது அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி இதில் இன்னொரு தெரிந்து கொள்வோம் இன்ஃபோ இருக்குது. திருநெல்வேலிக்கு அருகில் உள்ள ஆதிச்சநல்லூர் என்னும் இடத்தில் நிகழ்த்தப்பட்ட அகழ்வாய்வில் இறந்தவர்களின் உடலை புதைக்க பழந்தமிழர்கள் பயன்படுத்திய முதுமக்கள் தாழிகள் கண்டறியப்பட்டுள்ளன. ஏர்ன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, யூஆர்என், முதுமக்கள் தாழிகள், ஏர்ன் அப்படின்னு சொல்கிறோமே,
அது வந்து அங்கே இருக்கக்கூடிய அகழ்வாய்வில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. மேலும் தமிழரின் தொன்மைக்கும் நாகரீக சிறப்புக்கும் சான்றாக விளங்கும் தொல் பொருட்கள் இங்கு கிடைத்துள்ளன. இவ்வூர் தற்போது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளது. ஸோ மாவட்டம், அதோட பெயர் என்ன, பெயர் காரணம் என்ன, அதற்கான பொருள் என்ன, இதெல்லாம் தெரிந்து கொள்வோம்ல வந்து நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இன்னொரு இன்ஃபோ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த லெசனில் நிறைய வந்து செய்யுள்களிலிருந்து வரக்கூடிய கோட்ஸ் கொடுத்துட்டு அதோட இம்பார்ட்டன்ஸை வந்து திருநெல்வேலியை சேர்ந்திருக்குது அப்படின்ற தகவல்கள்லாம் வந்து நமக்கு தெரிய வருது. இளங்கோவடிகள் அவர்கள் பாடியதாக இருக்கட்டும், அதே மாதிரி தாமிரபரணியோட சிறப்பை சொல்கிறதா இருக்கட்டும், குர்க்கை என்னும் துறைமுகம் இருந்தது, மதுரையில் எப்படி நம்ம வந்து படிச்சிருப்போம் இல்லைங்களா, அங்காடிகளை பற்றி எப்படிலாம் இருக்கணும், அதே மாதிரி திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய தெருக்களை பற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. நீங்கள் ஒன்று மட்டும் யூ ஹாவ் டு கீப் ஆன் யுவர் மைண்டு என்னென்னா, இப்போ வந்து ஏதாவது ஒரு செய்யுள் கொடுத்துட்டு அதில் இருக்கக்கூடிய ஊரோட சிறப்புகள் கொடுத்துட்டு திருநெல்வேலி அப்படின்றது ஆப்ஷனில் இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் 99% வந்து கண்டிப்பாக வந்து அந்த ஆன்சர் கரெக்டாக இருக்கும், நீங்கள் மார்க் பண்ணலாம். எதுக்காக நான் சொல்கிறேன்னா, மேக்ஸிமம் நீங்கள் புக்கு வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த புக்கில் பாருங்கள், நிறைய இன்ஃபோஸ் வந்து திருநெல்வேலியை ரிலேட் பண்ணியே கொடுத்துருக்காங்க. இதில் மட்டும் இல்லை, இதுக்கு அடுத்து வரக்கூடிய விரிவானம் சொல்லக்கூடிய சப்ளிமெண்ட்ரிலையும் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியை பற்றி தான் நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் 7th புக்கில் இருக்குது. அதனால் ஊர்களை பற்றி பொதுவாக ஏதாவது கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் தமிழ் புக்லேயே 7th பார்த்திங்கன்னா அதிகப்படியான இன்ஃபோஸை வந்து இந்த திருநெல்வேலி அப்படின்ற ஊர் தான் தாங்கியிருக்குது. ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், இதிலையுமே இன்னொரு தெரிந்து கொள்வோம் பாட்டு பார்க்குறோம். தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் திருநெல்வேலியும் கிழக்கு கரையில் பாளையங்கோட்டையும் அமைந்துள்ளன. இவ்விரு நகரங்களும் இரட்டை நகரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. பாளையங்கோட்டையில் அதிக அளவில் கல்வி நிலையங்கள் இருப்பதால் அந்நகரை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என்பர். சரிங்களா, ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டி எவ்வளோ பெருசு, அந்த மாதிரி தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என்று அழைக்கப்படும் நகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாளையங்கோட்டை. இந்த இன்ஃபோஸ்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. மூவ் டு த நெக்ஸ்ட் டாபிக், புக் பேக். ஃபஸ்ட் ஒன், திருநெல்வேலி டேஷ் மன்னர்களோடு தொடர்புடையது. கரெக்ட் ஆப்ஷன் பாண்டியா. நெக்ஸ்ட் ஒன், இளங்கோவடிகள் டேஷ் மலைக்கு முதன்மை கொடுத்து பாடினார். கரெக்ட் ஆப்ஷன் பொதிகை. நெக்ஸ்ட் ஒன், திருநெல்வேலி டேஷ் ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. கரெக்ட் ஆப்ஷன் தாமிரபரணி. நெக்ஸ்ட் ஒன், பொறுத்துக. தன் பொருணை தாமிரபரணி, அக்க சாலை பொன் நாணயங்கள் உருவாக்கும் இடம், கொற்கை முத்து குளித்தல், திரிகூடமலை குற்றாலம். நெக்ஸ்ட் ஒன், விரிவானம் சொல்லக்கூடிய சப்ளிமெண்ட்ரி பார்ட் பார்க்குறோம். நான் இதை பற்றி முன்னாடியே சொல்லிட்டேன், திருநெல்வேலியை பற்றி இன்ஃபோ தான் இதில் இருக்குதுன்னு சொல்லி. இதோட நூல் வெளி பார்க்குறோம், அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் இன்ஃபோஸ் பார்க்குறோம். டிகேசி என அழைக்கப்படும் டிகே சிதம்பரனார் வழக்கறிஞர், தொழில் செய்தவர், தமிழ் எழுத்தாளராகவும் திறனாய்வாளராகவும் புகழ்பெற்றவர். திறனாய்வாளர் அப்படின்னு சொன்னால் ரிசர்ச்சர் இல்லைங்களா. ரசிகமணி என்று சிறப்பிக்கப்பட்டவர். இவர் தமது வீட்டில் வட்டி தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தி வந்தார். இவர் கடித இலக்கியத்தின் முன்னோடி, தமிழிசை காவலர், வளர்த்தமிழ் ஆர்வலர், குற்றால முனிவர் என பலவாறாக புகழப்படுகிறார். பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள கட்டுரை இவரது இதய ஒளி என்னும் நூலிலிருந்து தரப்பட்டுள்ளது. இப்போ பாருங்கள், இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபோஸில் இந்த குற்றால முனிவர் என்று அழைக்கப்படுபவர், அப்படி இல்லைன்னா பலவாறாக புகழப்படுபவர் யார் அப்படின்ற இன்ஃபோ தெரியுது. டிகே சிதம்பரனார் அப்படின்றவர் சில சமயம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்ஸ்லேருந்து நிறைய முக்கியமான க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்டுருவாங்க, ஆனால் எங்கே இருக்குன்னே தெரியாது. இது சப்ளிமெண்ட்ரி தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜஸ்ட் லைக் தட் ஈஸியாக கடந்து போயிடுவோம். ஆனால் பார்த்திங்கன்னா முக்கியமான இன்ஃபோ இதில் நிறைய இருக்குது. வளர்த்தமிழ் ஆர்வலர், கடித இலக்கியத்தின் முன்னோடி, தமிழிசை காவலர், குற்றால முனிவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் எல்லாமே டிகே சிதம்பரனார் அவர்கள். ஸோ இந்த இன்ஃபோஸை இது மூலமா வந்து தெரிஞ்சுக்கோங்க, இதை ஞாபகமும் வச்சுக்கோங்க, இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அண்ட் தென் கம்மிங் டு த பார்ட் ஆஃப் கிராமர், ரொம்ப ஈஸியானதுமே கூட. அணி இலக்கணம் பற்றி பார்க்குறோம். இந்த தேர்ட் டேர்மில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 7th இயலில் பார்த்திங்கன்னா 3 அணிகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஓமை அணி, எடுத்துக்காட்டு ஓமை அணி, இல் பொருள் ஓமை அணி. அதே மாதிரி அந்த அணிகள்லாம் என்ன, அதோட குறள்கள்லாம் என்ன அப்படின்ற எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு ஓமை, ஓமேயம், ஓம உருபு இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் இந்த அணிகள் வந்து கம்ப்ளீட் ஆகிடுது. அணி அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன டெஃபனேஷன் அப்படின்னு பார்க்குறோம். அணி என்னும் சொல்லுக்கு அழகு என்பது பொருள். ஒரு செய்யுளை சொல்லாலும் பொருளாலும் அழகு பெற செய்தலை அணி என்பர் இல்லைங்களா. அணி இல்லாத ஒரு செய்யுளை வந்து நம்மளால் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அணிகள் இல்லைன்னு சொன்னால் அந்த செய்யுள் வந்து அவ்வளோ அழகாகவும் இருக்காது. ஸோ அணி என்பது அழகு என்பதோட தொடர்புடையதாக இருக்குதுன்னு பார்க்குறோம். இதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஓமை அணி,
இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓமை அப்படின்னு சொல்லும்பொழுதே அந்த டாப்பிக்லேயே நமக்கு வந்து புரிஞ்சிடுது. ஓமை அப்படின்போது எக்ஸாம்பிள், அதாவது மயில் போல ஆடினால், மீன் போன்ற கண், இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா மலர் போன்ற பாதம் இல்லைங்களா. இந்த மாதிரியெல்லாம் சொல்லும்பொழுது இத்தொடர்களை படியுங்கள். இத்தொடர்களில் நடனமாடும் பெண்ணோடு மயிலையும் கண்ணுடன் மீனையும் ஒப்பிட்டுள்ளனர். இவ்வாறு கூறப்படும் பொருளை மயில், கண், ஓமை அல்லது ஓமானம் என்பர். ஓமையால் விளக்கப்படும் பொருளை ஓமேயம் என்பர். இத்தொடர்களில் வந்துள்ள போல, போன்ற என்பவை ஓம உருவுகளாகும். அதாவது ஓமை அப்படின்னாலும் ஓமானம் அப்படின்னாலும் ஒன்று தான். ஓமையால் விளக்கப்படும் பொருள் அந்த எக்ஸ்பிளைன் பண்ணுற அந்த ரீஜன் தான் வந்து ஓமேயம் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு நடுவில் வருது பார்த்திங்களா, இந்த ஓமேயத்துக்கும் ஓமானத்துக்கும் நடுவில் வர்றது தான் வந்து ஓம உருபுகள் அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாக அது வந்து பார்த்திங்கன்னா அன்ன, போன்ற, போல அப்படின்ற மாதிரி வர்றது எல்லாமே ஓம உருபுகள் தான். ஸோ மயில் போல ஆடினால் அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த மயில் மாதிரி ஆடுவது அப்படின்றது தான் ஓமை. இதை ஒன்று சொல்லி அது மூலயமா அந்த பொருளை வந்து விளங்க செய்கிறது, அதுதான் வந்து ஓமை அணி அப்படின்றது தெரிஞ்சுக்கிறோம். அண்ட் தென் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை, பொறையுடைமை அப்படின்ற அதிகாரத்திலிருந்து எடுத்த ஒரு குறள். பூமி தன்னை தோண்டுபவரை பொறுத்து கொள்வது போல நாம் நம்மை இகழ்ந்து பேசுபவரை பொறுத்து கொள்ள வேண்டும் என்பது இக்குறளின் பொருள். இதில் பூமி தன்னை தோண்டுபவரை பொறுத்து கொள்ளுதல் என்பது ஓமை, நாம் நம்மை இகழ்ந்து பேசுபவரை பொறுத்து கொள்ள வேண்டும் என்பது ஒப்பிடப்படும் பொருள், அதாவது ஓமேயம். போல என்பது ஓம உருபா இருக்குதுங்க. ஸோ இப்போ வேர்டு கொடுக்கறது இல்லாமல் குரலை கொடுத்துட்டு இது என்ன அணி அப்படின்னு கூட கேட்கலாம். இது வந்து ஓமை அணி அப்படின்றத எழுதியே வச்சுக்கோங்க. ஒரு பாடலில் ஓமையும் ஓமேயமும் வந்து ஓம உருபு வெளிப்படையாக வந்தால் அது ஓமை அணி எனப்படும். அதாவது போல, புறைய, அன்ன, இன்ன, அற்று, இற்று, மான, கடுப்ப, ஒப்ப, உரழ போன்ற ஓம உருபுகளாக வரும். அதுக்கு ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஓம உருபுகள் இந்த மாதிரியான வேர்ட்ஸில் தான் வந்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி கொடுத்துட்டு இது எது இல்லை, இதில் இல்லாத ஓம உருபு எது அப்படின்னு சொல்லி கூட ஆப்ஷனில் வேறு ஏதாவது ஒரு வேர்டை சேர்த்து கூட கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் மூவ் டு த நெக்ஸ்ட்டு பார்ட் என்னென்னா எடுத்துக்காட்டு ஓமை அணி. இதுலையுமே அதே மாதிரி தான் ஓமை, ஓமேயம், ஓம உருபு என்னென்ன வருது அப்படின்றதுமே தெரிஞ்சுக்க போகிறோம். தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊறும் அறிவு, கல்வி என்ற அதிகாரத்திலிருந்து. மணற்கேணியில் தோண்டிய அளவிற்கு நீர் ஊறும், மனிதர்கள் கற்கும் அளவிற்கு ஏற்ப அறிவு பெருகும் என்பதே இக்குறளின் கருத்தாகும். இதில் தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி என்பது ஓமை, மாந்தர்க்கு கற்றனைத்து ஊறும் அறிவு என்பது ஓமேயம். இடையில் அதுபோல என்னும் ஓம உருபு மறைந்து வந்துள்ளது. ஆனால் இதில் டைரெக்டாக அதில் இல்லை, அதுபோல அப்படின்ற வார்த்தை அங்கே இல்லை, மறைந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறோம். இவ்வாறு ஓமை ஒரு தொடராகவும் ஓமேயம் ஒரு தொடராகவும் வந்து ஓம உருபு மறைந்து வந்தால் அது எடுத்துக்காட்டு ஓமை அணி எனப்படும். ஸோ டைரெக்டாக வராமல் மறைஞ்சி வந்து பொருள் தந்தாலும் அதுதான் வந்து எடுத்துக்காட்டு ஓமை அணி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி லைன்ஸ் கொடுத்துட்டு இதில் இருக்கக்கூடிய ஓமானம் என்ன, ஓமேயம் என்ன அப்படின்னு கேட்குறத விட இந்த குறள் கொடுத்துட்டு இது எந்த அணி, எடுத்துக்காட்டு ஓமை அணியா, ஓமை அணியா, இல்லை இல்பொருள் ஓமை அணியா, ஏகதேச உருவக அணியா, அந்த மாதிரி ஆப்ஷனில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த குறள் வந்து எந்த அணியை சேர்ந்தது அப்படின்றத தனியாக நோட் பண்ணிக்கோங்க. அந்த என்ன இல்பொருள் ஓமை அணி. மாலை வெயிலில் மழைத்தூரல் பொன்மழை பொழிந்தது போல தோன்றியது, காலை கொம்பு முளைத்த குதிரை போல பாய்ந்து வந்தது. இத்தொடர்களில் பொன்மழை பொழிந்தது போல, கொம்பு முளைத்த குதிரை போல என்னும் ஓமைகள் வந்துள்ளன. உலகில் பொன் மழையாக பொழிவதும் இல்லை, கொம்பு முளைத்த குதிரையும் இல்லை. இவ்வாறு உலகில் இல்லாத ஒன்றை ஓமையாக கூறுவதை இல்பொருள் ஓமை அணி என்பர். அதாவது இல்லாத ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறது. பொன் போய் எங்கேயாவது மழையாக பொழியுமா, இல்லை, எக்ஸாகரேஷன் சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவோம். அதே மாதிரி தான் கொம்பு முளைத்த குதிரை போல், ஏதாவது ஒரு பொருள் வந்து கிடைக்கல அப்படின்னு சொன்னால் இது வந்து குதிரை கொம்பாக இருக்குது, கிடைக்கவே மாட்டேங்குது, எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அதாவது இல்லாத ஒரு விஷயம் அதோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா இல் பொருள் ஓமை அணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஈஸியான வார்த்தைகள் தான் இந்த மாதிரி நிறைய ஃப்ரேசஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது வந்து ஈஸி. இதில் பாருங்கள் குரல் கொடுத்துட்டு இது வந்து இல் பொருள் ஓமை அணி சேர்ந்தது அப்படின்னு கொடுக்கல. ஆனால் ஆக்சுவலாக ஓவராலாக இருக்கக்கூடிய குறள்களில் இல்பொருள் ஓமையணி சார்ந்த குறள்கள் இருக்குது. ஆனால் நமக்கு போர்ஷனில் கொடுத்துருக்கிறது போல், ஐ மீன் டெக்ஸ்டில் கொடுத்துருக்கிறதுல வந்து
திருக்குறள் வந்து இதில் இல்லை. எதுக்கு இதை மறுபடியும் நான் சொல்கிறேன்னா, டெக்ஸ்ட்டில் இருக்கிற இன்ஃபோஸை மட்டும் படிங்க, டெக்ஸ்ட்டை தாண்டி நீங்கள் வெளியே எங்கேயுமே போக வேண்டியதில்லை. இப்போ இதில் இல்பொருள் ஓமையாணி கொடுத்துருக்காங்க அப்படின்றதுக்காக முன்னாடி ரெண்டு குறள் நம்ம பார்த்தோம். ஸோ நமக்கு ஆக்சுவலாக ஒரு டவுட் வரும், அப்போது இல்பொருள் ஓமையணி வந்து எந்த குறளில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சர்ச் பண்ணுவோம். நீங்கள் அந்த மாதிரி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. புக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ, என்ன குறள் கொடுத்து அதுக்கு எடுத்துக்காட்டு அணியாக ஓமையணியாக எது கொடுத்துருக்காங்களோ அதை வரைக்கும் நீங்கள் வந்து கவர் பண்ணால் போதுமானது. எக்ஸ்ட்ரா இன்ஃபோஸை தேடி போக வேண்டிய எக்ஸாம் இது கிடையாது. மறுபடியும் நான் சொல்கிறேன், ஏன்னா அதில் டவுட்ஸ் வருது. ஏன்னா ஒரு இன்ஃபோஸ் வந்து ஒரு இடத்துல கொடுத்துருப்பாங்க, இன்னொரு இன்ஃபோ அடுத்த டைப்பில் லேக் ஆகும், இப்போ நம்ம பார்த்தது போல். ஆனால் நீங்கள் அதெல்லாம் குழப்பிக்க வேண்டியதே இல்லை, இருக்கிறத மட்டும் படிங்க. இந்த ஃப்ரேஸ் இம்பார்ட்டண்ட்டு, பொன்மழை பொழிந்தது போல், கொம்பு முளைத்த குதிரை போல், இப்படியே கொடுத்து தான் கேட்பாங்க. இதே மாதிரி கொடுத்துட்டு தான் உங்களுக்கு ஆப்ஷனில் வந்து இது என்ன அணி அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் வேணால் கண்டிப்பாக க்வெஸ்சன் பேப்பரை வந்து நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். ஸோ இந்த அணி இலக்கணத்தில் ஓமை அணினா என்ன, எடுத்துக்காட்டு ஓமை அணினா என்ன, இல்பொருள் ஓமை அணி அப்படின்னா என்ன அப்படின்ற இன்ஃபோஸ் தெரிஞ்சுக்கிறோம். இந்த இயலோட கடைசி பார்ட்டு கலை சொல் அறிவோம். நாகரீகம், சிவிலைசேஷன், நாட்டுப்புறவியல், ஃபோல்க்ளோர், அறுவடை, ஹார்வெஸ்ட், நீர்ப்பாசனம், இரிகேஷன், அயல் நாட்டினர், ஃபாரினர், வேளாண்மை, அக்ரிகல்ச்சர், கவிஞர், போயட், நெற்பயிர், பேடி, பயிரிடுதல், கல்டிவேஷன், உழவியல், ஆக்ரோனமி. அடுத்து பார்த்திங்கன்னா இயல் எட்டு. இதில் இருக்கக்கூடிய தலைப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்க்குறோம். அறம், தத்துவம், சிந்தனை சார்ந்த ஒப்புரவு ஒழுகுதலை பற்றியது. இதில் இருக்கக்கூடிய சப்டைட்டில்ஸ்லாம் என்னென்னா, புதுமை விளக்கு, அறம் எனும் கதிர், ஒப்புரவு நெறி, உண்மை ஒளி, அணி இலக்கணம், திருக்குறள். இந்த டேர்மில் திருக்குறள் பாட்டுமே வந்து நமக்கு ஆட் ஆகுது. தென் மூவ் ஆன் டு த ஃபஸ்ட் டாபிக், கவிதை பேழை, புதுமை விளக்கு. பொய்கை ஆழ்வார் அப்படின்றவர் எழுதியிருக்காரு என்னென்னா, வையம் தகலையா வார்கடலே நெய்யாக, வெய்ய கதிரோன் விளக்காக, செய்ய சுடர் ஆழியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை, இடராழி நீங்குகவே என்று. பொய்கை ஆழ்வார் அவர்கள் எழுதிய ஒரு கவிதை பேழை பார்க்குறோம். ஸோ இதோட பொருள் என்ன அப்படின்னா, பூமியை அகழ்விளக்காகவும், ஒளிக்கின்ற கடலை நெய்யாகவும், வெப்ப கதிர் வீசும் கதிரவனை சுடராகவும் கொண்ட திருமால், சிவந்த ஒளி வீசும் சக்கரத்தை உடைய அவனது திருவடிகளுக்கு என் துன்பக்கடல் நீங்க வேண்டி பாடலால் மாலை சூடினேன் அப்படின்ற அவர் கவிதை அமைது. ஸோ இதோ சொல்லும் பொருளும், வையம் உலகம், வெய்ய வெப்பக்கதிர் வீசும், சுடராழியான் ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால், இடராழி துன்பக்கடல், சொல் மாலை பாமாலை. நூல்வெளி பார்க்குறோம். பொய்கை ஆழ்வார் காஞ்சிபுரத்திற்கு அருகில் உள்ள திருவைக்கா என்னும் ஊரில் பிறந்தவர். 4000 திவ்ய பிரபந்தத்தில் உள்ள முதல் திருவந்தாதி இவர் பாடியதாகும். அதன் முதல் பாடல் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இதுதான் இதில் இருக்கக்கூடிய இன்ஃபோஸு. பொய்கை ஆழ்வாரை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். அவர் பிறந்த ஊர், அவர் பாடியது பார்த்திங்கன்னா முதல் திருவந்தாதி, அதோட ஃபஸ்ட்டு செய்யுள் தான் இங்கே நம்ம பார்த்தோம். இப்போது இந்த இயலோட கவிதை பேழையில் செகண்ட் இருக்கக்கூடிய செய்யுள் என்னென்னா, அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக, இன்புருகு சிந்தை இடுதிரியா நண்புருகி, ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணர்க்கு ஞானத்தமிழ் புரிந்த நான் அப்படின்னு பூதத்தாழ்வார் எழுதுகிறாங்க. இதோட பொருள் பார்க்குறோம். இந்த பாடலோட பொருள் என்ன அப்படின்னா, ஞானத்தமிழ் பயின்ற நான் அன்பையே அகழ்விளக்காகவும், ஆர்வத்தையே நெய்யாகவும், இனிமையால் உருவாகும் மனத்தையே இடுகின்ற திரியாகவும் கொண்டு ஞான வெளியாகிய சுடர் விளக்கை மனமுருக திருமாலுக்கு ஏற்றினேன் அப்படின்னு சொல்லி பூதத்தாழ்வார் வந்து எழுதுகிறாங்க. ஸோ பக்தி இலக்கியத்தை சார்ந்த இன்ஃபோஸ்லாம் நம்ம பார்க்குறோம். ஆல்ரெடி சோஷியலுமே நம்ம வந்து பார்த்துருப்போம். நாயன்மார்கள், ஆழ்வார்களில் வந்து 12 பேர் இருப்பாங்க. அதே மாதிரி நாயன்மார்களை பற்றிய இன்ஃபோஸு, நாயன்மார்கள் வரும்பொழுது பெரிய புராணம், சேக்கிழார், அந்த மாதிரி இன்ஃபோஸ் போயிட்டே இருக்கும் இல்லைங்களா. பக்தி இலக்கியத்தை பற்றி தெரிஞ்சுக்கும் போது சோஷியல்லையுமே இம்பார்ட்டண்ட்டு, தமிழ்லையுமே இம்பார்ட்டண்ட்டு. அந்த என்ன சொல்லும் பொருளும், தகழி அகழ்விளக்கு, ஞானம் அறிவு, நாரணன் திருமால். நெக்ஸ்ட் வன் நூல்வெளி. பூதத்தாழ்வார் சென்னையை அடுத்துள்ள மாமல்லபுரத்தில் பிறந்தவர். இவர் 4000 திவ்ய பிரபந்தத்தில் 2 திருவந்தாதியை இயற்றியுள்ளார். நம் பாடப்பகுதி 2 திருவந்தாதியில் உள்ள முதல் பாடலாகும். அதே மாதிரி இவங்களை பற்றி படிக்கும்பொழுது செய்யுள்ள வரக்கூடிய ஆண்டாள், அவங்கள பற்றி நிறைய இன்ஃபோஸ் வந்து படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா க்வெஸ்சன் பேப்பரை பொறுத்த வரைக்கும் ஆண்டாளை பற்றி நிறைய வந்து கேட்டிருக்காங்க ரிப்பீட்டடாக. டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், டெட்டாக இருக்கட்டும், கண்டிப்பாக ஆண்டாள் அவங்கள பற்றி க்வெஸ்சன்ஸ் வந்து ரிப்பீட்டடாக இருக்கும். ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது ஆண்டாளை கண்டிப்பாக நம்ம மிஸ் பண்ணாமல் போக முடியாது. அதனால் சொல்கிறேன்,
ஆண்டாளை பற்றி எங்கே செய்யுள்ள இன்ஃபோஸ் இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா 11th 12th வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டாளை பற்றி நிறைய இன்ஃபோஸ் இருக்கும் இந்த மாதிரி செய்யுள்ள. ஸோ நீங்கள் முன்னாடியே வந்து படிச்சிருப்பீங்க இல்லைங்களா, அப்போது அந்த இன்ஃபோஸ்லாம் வந்து விட்டுடாதீங்க, கவர் பண்ணுங்கன்றதுக்காக சொல்கிறேன் நான். இதில் இருக்கக்கூடிய தெரிந்து கொள்வோம் பாட்டு. ஒரு பாடலின் இறுதி எழுத்தோ அசையோ சொல்லோ அடுத்து வரும் பாடலுக்கு முதன்மையாக அமைவதை அந்தாதி என்பர். அந்தம் என்றால் முடிவு, ஆதி என்றால் முதல். இவ்வாறு அந்தாதியாக அமையும் பாடல்களை கொண்டு அமைவது அந்தாதி என்னும் சிற்றிலக்கிய வகையாகும். ஸோ அந்தாதி அப்படின்னு சொன்னால் அதோட காரணம் என்ன, பொருள் என்ன அப்படின்ற இன்ஃபோஸு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பாருங்கள், தெரிந்து கொள்வோம் பாட்டில் திருமாலை போற்றி பாடியவர்கள் பன்னிரு ஆழ்வார்கள், அவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு 4000 திவ்ய பிரபந்தமாகும். இதனை தொகுத்தவர் நாதமுனி ஆவார். பன்னிரு ஆழ்வார்களுள் பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் ஆகிய மூவரையும் முதலாழ்வார்கள் என்பர். ஸோ இந்த இன்ஃபோஸ் பார்க்குறோம். தென் இதில் இருக்கக்கூடிய புக் பேக்கு ஃபஸ்ட் ஒன், இடராழி நீங்குகவே. இத்தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் டேஷ் கரெக்டாக ஆப்ஷன் துன்பம். நெக்ஸ்ட் ஒன், ஞானச்சுடர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் கரெக்ட் ஆப்ஷன் ஞானம் கூட்டல் சுடர். நெக்ஸ்ட் ஒன், இன்பு கூட்டல் உருகு என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ் கரெக்ட் ஆப்ஷன் இன்புருகு. இதோட பொருத்துக பாட்டு பார்க்குறோம். அன்பு தகழி, ஆர்வம் நெய், சிந்தை இழுத்திரி, ஞானம் விளக்கு. ஸோ இந்த வேர்ட்ஸை பார்க்கும்போதே வந்து பூதத்தாழ்வாரோட அந்த செய்யுள் வந்து ரிலேட் ஆகுது இல்லைங்களா. நெக்ஸ்ட் ஒன், இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு கவிதை பிழை இருக்குது. இந்த இயல்லே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கவிதை பிழையில் ரெண்டாக பிரித்து கொடுத்துருப்பாங்க, அதுக்கடுத்து இன்னொரு கவிதை பிழையுமே இருக்குது. அதாவது இன்சொல் விளைநிலனா ஈதலே வித்தாக, வன்சொல் களைக்கட்டு வாய்மை எருவாட்டி, அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர் ஈனவோர் பைங்குழிர் சிறுகாலை செய் அப்படின்னு முனைப்பாடியார் அவர்கள் பாடிய செய்யுளை பார்க்குறோம். இதோட பொருள் என்னென்னா, இனிய சொல்லை விளைநிலமாக கொள்ள வேண்டும், அதில் ஈகை என்னும் பண்பை விதையாக விதைக்க வேண்டும், வன்சொல் என்னும் கலையை நீக்க வேண்டும், உண்மை பேசுதல் எனும் எருவினை இட வேண்டும், அன்பாகிய நீரை பாய்ச்ச வேண்டும், அப்போதுதான் அறமாகிய கதிரை பயனாக பெற முடியும், இளம் வயதிலேயே இச்செயல்களை செய்ய வேண்டும் அப்படின்ற பொருள் வந்து இந்த செய்யுள கொடுத்துருக்காங்க. இதோட சொல்லும் பொருளும் பார்க்குறோம். வித்து விதை, ஈன பெற, நிலன் நிலம், களை வேண்டாத செடி, பைங்கூழ் பசுமையான பயிர், வன்சொல் கடும் சொல். நூல்வெளி, முனைப்பாடியார் திருமுனைப்பாடி என்னும் ஊரைச் சேர்ந்த சமண புலவர். இவரது காலம் 13ஆம் நூற்றாண்டு. இவர் இயற்றிய அறநெறிச்சாரம் 225 பாடல்களை கொண்டது. அறநெறிகளை தொகுத்து கூறுவதால் இந்நூர் அறநெறிச்சாரம் என பெயர் பெற்றது. இந்நூலின் 15ஆம் பாடல் நமக்கு பாடமாக தரப்பட்டுள்ளது சரிங்களா. அந்த என்ன இதில் இருக்கக்கூடிய புக் பேக்ஸு, காந்தியடிகள் எப்பொழுதும் டேஷை பேசினார் கரெக்ட் ஆப்ஷன் வாய்மையை பேசினார். நெக்ஸ்ட் ஒன், இன்சொல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் கரெக்ட் ஆப்ஷன் இனிமை கூட்டல் சொல். நெக்ஸ்ட் ஒன், அறம் கூட்டல் கதிர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ் கரெக்ட் ஆப்ஷன் அறக்கதிர். நெக்ஸ்ட் ஒன், இளமை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் டேஷ் கரெக்ட் ஆப்ஷன் முதுமை. நெக்ஸ்ட் ஒன், இதில் இருக்கக்கூடிய பொறுத்துக, விளைநிலம் இன்சொல், விதை ஈகை, களை வன்சொல், உரம் உண்மை. நெக்ஸ்ட் ஒன், இதில் இருக்கக்கூடிய உரைநடை உலகம் பார்க்குறோம். ஒப்புரவு நெறி அப்படின்ற தலைப்பில் இருக்குது இந்த உரைநடை. இதில் இருக்கக்கூடிய தெரிந்து கொள்வோம் பாட்டு பார்க்குறோம். ஊருணி நீர் நிறைந்து அற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு. அதாவது உலகினர் விரும்புமாறு உதவி செய்து வாழ்பவரது செல்வமானது ஊருணியில் கிணற்றில் இல்லைங்களா நிரம்பிய நீர் போல பலருக்கும் பயன்படும். நெக்ஸ்ட்டு இன்னொரு குரல் கொடுத்துருக்காங்க, பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான் கண் படின். அதாவது நற்பண்பு உடையவர்களிடம் செல்வம் சேர்வது ஊருக்குள் உள்ள பழமரத்தில் பழங்கள் பழுத்திருப்பதை போன்றது. ஸோ அந்த குரல் அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய பொருள் இதையுமே நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த உரைநடை வந்து பார்த்திங்கன்னா நூல்வெளியில் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர்களை பற்றிய ஒரு உரைநடை தான் அது. ஸோ அவரை பற்றி இருக்கக்கூடிய இன்ஃபோஸ் நூல்வெளியில் பார்க்குறோம். மக்கள் பணியையே இறைப்பணியாக எண்ணி தம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர்கள். குன்றக்குடி திருமணத்தின் தலைவராக விளங்கிய இவர் தமது பேச்சாலும் எழுத்தாலும் இறை தொண்டும் சமூக தொண்டும் இலக்கிய தொண்டும் ஆற்றியவர். திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர். நாயன்மார் அடிச்சுவட்டில், குறச்செல்வம், ஆலய சமுதாய மையங்கள் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார்.
அருளோசை அரிக அறிவியல் உள்ளிட்ட சில இதழ்களையும் நடத்தியுள்ளார். ஒப்புரவு நெறி எனும் தலைப்பில் அடிகளார் கூறியுள்ள கருத்துக்கள் நம் பாடப்பகுதியில் தொகுத்து தரப்பட்டுள்ளன. ஸோ இந்த இன்ஃபோஸு இதோட புக் பேக் தெரிஞ்சால் போதும். இந்த உரைநடையில் ஃபஸ்ட் ஒன், ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காக என்பது டேஷ் நெறி, கரெக்டாக ஆப்ஷன் பொது உடைமை. நெக்ஸ்ட் ஒன், செல்வத்தின் பயன் டேஷ் வாழ்வு, கரெக்டாக ஆப்ஷன் ஒப்புரவு. நெக்ஸ்ட் ஒன், வறுமையை பிணி என்றும் செல்வத்தை டேஷ் என்றும் கூறுவர், கரெக்டாக ஆப்ஷன் மருந்து. நெக்ஸ்ட் ஒன், உலகம் உண்ண உண் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் டேஷ், கரெக்டாக ஆப்ஷன் பாரதிதாசன். இதில் இருக்கக்கூடிய பொருத்துக பார்க்குறோம், எளிது அரிது, ஈதல் ஏற்றல், அந்நியர் உறவினர், இரவலர் புறவலர். நெக்ஸ்ட் ஒன், விரிவானம் உண்மை ஒளி. இந்த இயலில் இருக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு படக்கதை மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஆனால் அதில் இருக்கக்கூடிய நூல்வெளி இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ நூல்வெளி பார்க்கலாம். ஜென் என்னும் ஜப்பானிய மொழி சொல்லுக்கு தியானம் செய் என்பது பொருள். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லை நோட் பண்ணி கூட வச்சுக்கலாம். புத்த மதத்தை சேர்ந்த துறவியரில் ஒரு பிரிவினரே ஜென் சிந்தனையாளர்கள். இவர்கள் பெரும்பாலும் சீனா ஜப்பான் ஆகிய நாடுகளில் வாழ்ந்து வந்தனர். அவர்கள் தமது சிந்தனைகளை சிறு நிகழ்ச்சிகள், எளிய கதைகள் ஆகியவற்றின் மூலம் விளக்கினர். ரொம்ப ஃபேமஸ் இல்லைங்களா ஜென் கதைகள், ஜென் தத்துவங்கள், இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து பிரபலமாக பேசக்கூடிய விஷயங்கள். ஸோ அதில் மெயினாக அந்த சொல்லுக்கு பொருள் என்ன, அந்த அது கடந்து வந்த நாடுகள்லாம் என்ன, அந்த மாதிரி இன்ஃபோஸ் இந்த நூல்வெளியில் நமக்கு தெரிய வருது. அந்த நெக்ஸ்ட் ஒன் வந்து அணி இலக்கணம், இந்த இதழோட அணி இலக்கணம். இப்போ பார்த்தோம் இல்லைங்களா, லாஸ்ட் இயலில் வந்து பார்த்திங்கன்னா மூணு அணிகள் பார்த்தோம். இதில் வந்து ரெண்டு அணிகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் வந்து உருவக அணி, அதோட டெஃபினிஷன் பார்க்குறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், அணி என்றால் என்ன, அணி என்பது அழகு என்னும் பொருள் இல்லைங்களா. அதில் இருக்கக்கூடிய ஒரு டைப்பு உருவக அணி அப்படின்னா என்னென்னா, ஒரு பொருளை விளக்க மற்றொரு பொருளை ஓமையாக கூறுவது ஓமை என முன்னர் கற்றோம். ஓமை வேறு, ஓமிக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் இரண்டும் ஒன்றே என்று தோன்றும்படி கூறுவது உருவக அணியாகும். ஸோ இது வேறு அது வேறு அப்படின்றது இல்லை, ரெண்டுமே சேர்த்து ஒன்றா சொன்னால் அதுதான் வந்து உருவக அணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் நம்ம எடுத்துக்காட்டு பார்க்கும்போது இன்னும் ஈஸியாக புரியும். இதில் ஓமிக்கப்படும் பொருள் முன்னும் ஓமை பின்னுமாக அமையும், அதாவது தேன் போன்ற தமிழ் என்று கூறுவது ஓமையாகும். தமிழாகிய தேன் என்னும் பொருளில் தமிழ் தேன் என்று கூறுவது உருவகமாகும். வெள்ளம் போன்ற இன்பத்தை இன்ப வெள்ளம் என்று கூறுவதும், கடல் போன்ற துன்பத்தை துன்பக்கடல் என்று கூறுவதும் உருவகமாகும். ஸோ அதைத்தான் நம்ம வந்து உருவக அணி அப்படின்னு சொல்கிறோம். நமக்கு பாருங்கள் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, இப்போ தான் வந்து இந்த செய்யுளை பார்த்தோம் இல்லைங்களா. வையம் தகலியா வார்க்கடலே நெய்யாக, வெய்ய கதிரோன் விளக்காக, செய்ய சுடராழியான் ஆடிக்கே சூட்டினேன், சொல்மாலை இடராழி நீங்குகவே என்று. ஞாபகம் இருக்காங்களா, பொய்கை ஆழ்வாரை பற்றி படித்தோம் இல்லைங்களா. இப்பாடலில் பூமி அகல்விளக்காகவும் கடல் நெய்யாகவும் கதிரவன் சுடராகவும் உருவகப்படுத்தப்பட்டு உள்ளன. எனவே இப்பாடல் உருவக அணி அமைந்ததாகும். ஸோ அதோட எக்ஸாம்பிள், அந்த டெஃபனிஷன்னா என்ன, அந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிளை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும், ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க. ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம வந்து பார்த்துட்டோம், ஓமானம்னா என்ன, ஓமேயம்னா என்ன, ஓம உருபுனா என்ன, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் வர்றது தான் அது. அதே மாதிரி நிறைய வார்த்தைகள் வரும், போன்ற அந்த மாதிரிலாம் பார்த்தோம். இதில் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, டைரெக்டாக வந்து அதாவது ஓமை வேறு, அந்த ஓமைக்கப்படும் பொருள் வேறு அப்படின்லாம் இல்லாமல் ரெண்டும் ஒன்றா சேர்ந்து அமையிறது மட்டும் உருவகணி அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டால் போதும். சில சமயம் டீப்பாக ரொம்ப எக்ஸ்பிளனேஷனுக்கு போய் அது நமக்கு தப்பாக ஸ்டோர் ஆகிறத விட டைரெக்டாக இன்ஃபோஸை மட்டும் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டால் போதும். ஏன்னா அதுக்கான எடுத்துக்காட்டும் அவங்களே கொடுத்துட்றாங்க, அதனால் நம்ம போய் தனியாக வந்து தேடிட்டு அதில் இப்படி இருக்கோம் அப்படி இருக்கோம்லாம் பார்க்க வேண்டியதே இல்லை. கிளியராக வந்து நோட் பண்ணிக்கோங்க, அணினா என்ன, ஃபஸ்ட்டு மூணு பார்த்தோம். இப்போ தான் வந்து அணினாலே நம்ம என்னென்னு பார்க்குறோம், அதுவும் 7th ஸ்டாண்டர்டில் தான். அப்போ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய மூணு அணி, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 4th ஒன் இது உருவக அணி, இப்போ நம்ம பார்க்க போகிறது 5th அணி ஏகதேச உருவக அணி அப்படின்னு சொல்கிறது. இதை அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கிட்டு எந்தெந்த எக்ஸாம்பிள்ஸை மட்டும் நல்லா வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ரெட் பென்னு ப்ளூ பென் யூஸ் பண்ணி எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் அந்த குரல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அதை ரெட்டில் எழுதி மார்க் பண்ணி அப்படியே வந்து அணிகளை வந்து போட்டு வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு வந்து ரிவிஷனுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம டெஸ்ட்டெல்லாம் எழுதும்போது அப்படியே நீங்கள் பார்த்துட்டு வந்துடலாம். ஏகதேச உருவக அணி, அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறியாமையை நீக்க வேண்டும். இத்தொடரில் அறிவு விளக்கா உருவகப்படுத்தப்பட்டு உள்ளது, அறியாமை இருளாக உருவகப்படுத்தப்படவில்லை. இவ்வாறு கூறப்படும் இரு பொருட்களில் ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விடுவது ஏகதேச உருவகாணியாகும். ஏகதேசம் அப்படின்னு சொன்னால் ஒரு பகுதி, அதாவது எ பார்ட் ஆஃப் எ ஃப்ரேஸ். உருவகாணி அப்படின்னு சொன்னால்
ரெண்டும் ஒன்றே அப்படின்னு சொல்கிறது உருவகணி. இப்போ ரெண்டு ஃப்ரேஸில் ஒன்று மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணாமல் விட்டுட்டா அதுதான் வந்து ஏகதேச உருவகணி. இதுலேயுமே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், அறிவை விளக்காக தான் உருவகப்படுத்தப்பட்டிருக்குது, ஆனால் அறியாமை இருளாக உருவகப்படுத்தப்பட்டிருக்கணும் இல்லையா, ஆப்போசிட்டுமே சொல்லியிருக்கணும் இல்லையா, அப்படி தானே சொல்லுவாங்க. ஆனால் அதில் சொல்லாமையும் ஒரு சில பாடல்கள் இருக்குது, அதுதான் வந்து ஏகதேச உருவகணி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதில் இருக்கக்கூடிய குரல் அதுக்கப்புறம் அதோட விளக்கம் பார்த்தா நமக்கு இன்னும் ஈஸியாக புரியும். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல் அப்படின்னு திருக்குறள் பார்க்குறோம். அதோட விளக்கம், வள்ளுவர் மக்களின் செயல்களை பொன்னின் தரத்தை அறிய உதவும் உரைக்கல்லாக உருவகம் செய்துவிட்டு மக்களது உயர்வையும் தாழ்வையும் பொன்னாக உருவகம் செய்யவில்லை. எனவே இக்குறளில் இடம்பெற்றிருப்பது ஏகதேச உருவகணி இல்லைங்களா. ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டாரு, அடுத்திருக்கிற பாட்டு உயர்வையும் தாழ்வையும் பொன்னாக வந்து உருவகம் செய்யவில்லை இல்லைங்களா. நம்ம நடுவில் பார்த்துருக்கோம் இல்லைங்களா உருவகம்னா என்ன. ஸோ பார்ட் ஆஃப் த ஃப்ரேஸை மட்டும் வந்து ஒரு பகுதியை மட்டும் விளக்கம் கொடுக்குறது, அதர் வந்து அப்படியே விட்டுடுறது சரிங்களா. அதுதான் வந்து நம்ம ஏகதேச உருவகணி அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதில் உருவகணி ஏகதேச உருவகணி ரெண்டு மட்டும்தான் இந்த இயலில். இதுக்கு முன்னாடி வந்து மூணு அணிகள் பார்த்தோம். அண்ட் தென் மூவ் ஆன் டு கலை சொல் அறிவோம். குறிக்கோள் அப்ஜெக்டிவ், செல்வம் வெல்த், லட்சியம் ஆம்பிஷன், பொது உடைமை கம்யூனிசம், கடமை ரெஸ்பான்சிபிலிட்டி, அயலவர் நெய்பர், வறுமை பாவர்ட்டி, ஒப்புரவு நெறி ரெசிப்ரோசிட்டி, நற்பண்பு கர்டசி. அதே மாதிரி கர்டசி அப்படின்னு சொல்லும்போது ஆதாரம் அப்படின்ற ஒரு மீனிங்குமே வரும் சரிங்களா. இப்போது இந்த பாட்டில் இருக்கக்கூடிய திருக்குறள் அதோட விளக்கம் பார்க்குறோம். வினை செயல் வகை அப்படின்ற அதிகாரத்திலிருந்து ஃபஸ்ட் ஒன், பொருள் கருவி காலம் வினை இடனோடு ஆய்ந்தும் இருள் தீர எண்ணி செயல். இதோட பொருள் பார்க்குறோம், வேண்டிய பொருள் ஏற்ற கருவி தகுந்த காலம் மேற்கொள்ளும் செயலின் தன்மை உரிய இடம் ஆகிய ஐந்தையும் ஐயம் தீர ஆராய்ந்து ஒரு செயலை செய்ய வேண்டும். நெக்ஸ்ட் ஒன், வினையால் வினையாக்கி கோடல் நனை கவல் யானையால் யானையா தற்று. பொருள் என்னென்னா, ஒரு யானையை கொண்டு மற்றொரு யானையை பிடிப்பர், அதுபோல ஒரு செயலை செய்யும் பொழுது அச்செயலால் மற்றொரு செயலையும் செய்து முடித்து கொள்ளல் வேண்டும். அணி ஓமை அணி. ஸோ இது வந்து ஓமை அணி. எப்படி ஓமை அணின்னு பாருங்கள், ஞாபகம் இருக்குங்களா, மயில் போல ஆடினால் மலர் போன்ற பாதம் மீன் போன்ற கண், அதுதானே ஓமை. இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, ஓமை அணியில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருப்போம் இல்லைங்களா குரல்லாம், ஞாபகம் இருக்குங்களா, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை புறையுடைமை அதிகாரத்தில் பார்த்துருப்போம் இல்லைங்களா. ஓமை அணியில் அந்த அணியில் வந்து இந்த குரலை வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஓமை அணியோட இன்னொரு எடுத்துக்காட்டு இந்த குரல். ஓமை அணியா அப்படின்னா என்ன, அந்த குரல்கள்லாம் எது எதில் வருது அப்படின்றது. ஏன்னா இதை வந்து திருக்குறளில் இந்த டெக்ஸ்டிலேயே கொடுத்துட்ருக்காங்க, இது வந்து ஓமை அணியை ரிலேட் பண்ணியிருக்குதுன்னு. ஸோ அந்த இன்ஃபோஸ் மட்டுமே தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன், அவை அஞ்சாமை என்னும் அதிகாரத்திலிருந்து, கற்றாருள் கற்றார் எனப்படுவர் கற்றார் முன் கற்ற செல சொல்லுவார். பொருள், தாம் கற்றவற்றை கற்றவர் முன் தெளிவாக சொல்ல வல்லவர் கற்றவற்றுள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுவார். நெக்ஸ்ட் ஒன், கற்றார் முன் கற்ற செல சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க கொழல். அதாவது கற்றவர் முன் தான் கற்றவற்றை மனதில் பதியும்படி சொல்லி அவர்கள் கற்றவற்றையும் கேட்டு அறிந்து கொள்ளுதல் வேண்டும் அப்படின்ற பொருள். நெக்ஸ்ட் ஒன், நாடு என்னும் அதிகாரத்திலிருந்து, உரு பசியும் ஓவாப்பினையும் செருப்பகை சேராது இயல்வது நாடு. பொருள், மிக்க பசியும் ஓயாத நோயும் அழிவு செய்யும் பகையும் சேராமல் நல்ல வகையில் நடைபெறுவது நாடாகும். நெக்ஸ்ட் ஒன், நாடு என்னும் அதிகாரத்திலிருந்து, நாடென்ப நாடா வளர்த்தென்ன நாடல்ல நாட வளம் தரு நாடு. அதாவது பெரிய அளவில் முயற்சி இல்லாமல் வளம் தரும் நாடே சிறந்த நாடாகும். முயற்சி வந்து சேரும் வளத்தை உடைய நாடு சிறந்த நாடு ஆகாது. அரண் என்ற அதிகாரத்திலிருந்து, மணி நீரும் மண்ணும் மலையும் அணி நிழல் காடும் உடையது அரண். தெளிந்த நீரும் நிலமும் மலையும் அழகிய நிழலுடைய காடும் ஆகிய நான்கும் உள்ளதே அரணாகும். நெக்ஸ்ட் ஒன், எனைமாற்றித்து ஆகிய கண்ணும் வினைமாற்றி இல்லார் கண் இல்லது அரண். பொருள் பார்க்குறோம், அரண் எவ்வளவு பெருமையுடையதாக இருந்தாலும் செயல் சிறப்பு இல்லாதவரிடத்தில் அது பயனில்லாமல் போகும். நெக்ஸ்ட் ஒன், பெருமை என்ற அதிகாரத்திலிருந்து, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான். பிறப்பால் மக்கள் அனைவரும் ஒத்த இயல்புடையவர்களையே, அவர்கள் செய்யும் நன்மை தீமை ஆகிய செயல்களால் அவர்களது சிறப்பு இயல்புகள் ஒத்திருப்பதில்லை. நெக்ஸ்ட் ஒன், பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமை உடைய செயல்.
உயர்ந்த பண்புகளை உடையவர். செய்வதற்கு அரிய செயல்களை உரிய நெறிமுறையில் செய்து முடிப்பர். இதோட புக் பேக் பார்க்குறோம். டேஷ் ஒரு நாட்டின் அரணன்று. கரெக்ட் ஆப்ஷன் வயல். நெக்ஸ்ட் ஒன், மக்கள் அனைவரும் டேஷ் ஒத்த இயல்புடையவர்கள். கரெக்ட் ஆப்ஷன் பிறப்பால். நெக்ஸ்ட் ஒன், நாடு என்ப என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். கரெக்ட் ஆப்ஷன் நாடு கூட்டல் என்ப. நெக்ஸ்ட் ஒன், கண் கூட்டல் இல்லது என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ். கரெக்ட் ஆப்ஷன் கண் இல்லது. 7th ஸ்டாண்டர்டோட கடைசி இயல் பார்க்குறோம். மனிதம் ஆளுமை அப்படின்ற தலைப்பின் கீழே மானுடம் வெல்லும் அப்படின்ற ஜிஸ்டில் மலைப்பொழிவு, தன்னை அறிதல், கண்ணியமிகு தலைவர், பயணம், ஆகுபெயர், திருக்குறள், இந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்து இந்த இயலில் கவர் ஆகிருக்கு. அது என்னென்னு பார்க்கலாம். இந்த மலைப்பொழிவு அப்படின்ற கவிதை பிழை வந்து கண்ணதாசன் அவர்கள் ஏற்றியிருக்காங்க. ஸோ அந்த கவிதையை பார்க்கலாம். சாந்தமுடையோர் பேறு பெற்றோர் என தத்துவமும் சொன்னார். இந்த தாரணி முழுவதும் அவர்களுக்கு உரியது தலைவர்கள் அவர் என்றார். மாந்தரின் வாழ்வில் தேவைப்படுவது சாந்தம்தான் என்றார். அது மண்ணையும் ஆளும் விண்ணையும் ஆளும் மகத்துவம் பார் என்றார். சாதிகளாலும் பேதங்களாலும் தள்ளாடும் உலகம் அது தர்மம் ஒன்றை நம்பிய பிறகே அடங்கிவிடும் கலகம். ஓதும் பொருளாதாரம் தனிலும் உன்னத அறம் வேண்டும். புவி உயர்வும் தாழ்வும் இல்லாதான வாழ்வினை பெற வேண்டும். இரக்கம் உடையோர் பேறு பெற்றோர் என இயேசுபிரான் சொன்னார். அவர் இரக்கம் காட்டி இரக்கத்தை பெறுவார், இதுதான் பரிசு என்றார். வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம். அவர் தூய மனத்தில் வாழ நினைத்தால் எல்லாம் சோலைவனம். தமையும் வாட்டி பிறரையும் வாட்டும் சண்டை சச்சரவு. தினம் தன்னாடு என்றும் பிறர் நாடு என்றும் பேசும் பொய்யுறவு. இமைக்கும் பொழுதில் ஆயிரம் போட்டி எத்தனை வீண் கனவு. தினம் இவை இல்லாது அமைதிகள் செய்தால் இதயம் மலையளவு. அப்படின்னு கண்ணதாசனோட கவிதை பேழை பார்க்குறோம். ஸோ கண்ணதாசன் சொல்லும்பொழுது இயேசு காவியத்தை ஏற்றியவர் வந்து கண்ணதாசன் இல்லைங்களா. அதோட பொருள் பார்க்குறோம். சாந்தம் என்னும் அமைதியான பண்பு கொண்டவர்கள் பேறு பெற்றவர்கள். இந்த உலகம் முழுவதும் அவர்களுக்கே உரியது. அவர்களே தலைவர்களாவர் என்ற உண்மையை இயேசுநாதர் கூறினார். மனித வாழ்க்கையில் தேவைப்படுவது பொறுமை. அது மண்ணையும் விண்ணையும் ஆட்சி செய்யும் பெருமை உடையது என்றார். இவ்வுலகம் சாதிகளாலும் கருத்து வேறுபாடுகளாலும் நிலை தடுமாறுகிறது. அறம் என்கின்ற ஒன்றை நம்பிய பிறகு சண்டைகள் நீங்கி உலகம் அமைதியாகிவிடும். பொருள்கள் ஈட்டுவதிலும் அறவழியை பின்பற்ற வேண்டும். இவ்வுலகம் ஏற்றத்தாழ்வு இல்லாத வாழ்வை பெற வேண்டும். அதே மாதிரி மனிதர்கள் சண்டை சச்சரவுகளால் தாமும் துன்புற்று பிறரையும் துன்புறுத்துகின்றனர். மேலும் அவர்கள் தன்னாடு என்றும் பிறர் நாடு என்றும் பேசி உண்மையில்லா உறவுகளாக வாழ்கின்றனர். கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் நடக்கும் ஆயிரம் போட்டிகளால் பயனற்ற கனவுகள் தான் தோன்றுகின்றன. இவை இல்லாமல் அமைதியாக வாழ்ந்தால் இதயம் மலையளவு உயர்ந்ததாக மாறும். ஸோ பொறுமை எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்றத இந்த கவிதை மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். சொல்லும் பொருளும் பார்க்குறோம். சாந்தம் அமைதி, மகத்துவம் சிறப்பு, வேதங்கள் வேறுபாடுகள், தாரணி உலகம், தத்துவம் உண்மை, இரக்கம் கருணை. பொதுவாக நம்ம வந்து தரணி அப்படின்னா தான் உலகம் சொல்லுவோம் இல்லைங்களா. தாரணி அப்படின்னாலும் உலகம் அப்படின்ற பொருள் வருது. ஸோ ஐப்போவாக இருக்கக்கூடிய ஒரு சில வார்த்தைகள் இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது இம்பார்ட்டண்ட்டு. தாரணின்னு கொடுத்துட்டு கூட என்ன பொருள்னு கூட கேட்கலாம். அப்போ நமக்கு வந்து தரணி அப்படின்னா தான் உலகம் அப்படின்றது தெரியும் இல்லைங்களா. அப்போது கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய வார்த்தைகளையும் பார்த்து வச்சுக்கோங்க. நூல் வெளி பார்க்குறோம். கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா. இவர் கவியரசு என்னும் சிறப்பு பெயராலும் அழைக்கப்படுகிறார். காவியங்கள், கவிதைகள், கட்டுரைகள், சிறுகதைகள், நாடகங்கள், புதினங்கள் போன்ற இலக்கிய வடிவங்களில் பல்வேறு நூல்களை எழுதியுள்ளார். ஏராளமான திரைப்பாடல்களையும் எழுதியுள்ளார். இவர் தமிழக அரசவை கவிஞராகவும் இருந்துள்ளார். இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றையும் அவரது அறிவுரைகளையும் கூறும் நூல் இயேசு காவியமாகும். இந்நூலில் உள்ள மலைப்பொழிவு என்னும் பகுதியில் இருந்து சில பாடல்கள் இங்கு தரப்பட்டுள்ளன. இதில் பார்த்திங்கன்னா அரசவை கவிஞராக கண்ணதாசன் இருந்திருக்கார் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நடந்த குரூப் 2 ப்ரிலிம்ஸில் பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின் வந்திருந்தது. அதாவது தமிழக அரசவையின் முதல் அரசவை கவிஞர் யார் அப்படின்னு சொல்லி. ஸோ உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னு சொன்னால் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் யார் அப்படின்னு சொல்லி. கண்ணதாசனா இல்லை வேறு யாரும் நானே ஆன்சர் சொல்கிற மாதிரி ஆகிடும். நீங்கள் சொல்லுங்கள் யார் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இதில் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. மாற்றி மாற்றி ஆப்ஷன்ஸ் வந்து சூஸ் பண்ணிடுவோம் சில சமயத்தில். இவர் வந்து அரசவை கவிஞர் தான், ஆனால் முதல் அரசவை கவிஞர் இவர் கிடையாது. ஸோ நீங்கள் யாருக்காவது தெரிஞ்சிருந்தால் ஆன்சர் சொல்லுங்கள். அதே மாதிரி குரூப் எழுதியிருந்தாலும் சொல்லுங்கள். ஏன்னா இந்த கொஸ்டின் பர்டிகுலராக தமிழில் வந்து கேட்டிருந்தாங்க சரிங்களா. இதோட புக் பேக் பார்க்குறோம். மனித வாழ்க்கையில் தேவைப்படுவது டேஷ்.
கரெக்ட் ஆப்ஷன் பொறுமை. சாந்த குணம் உடையவர்கள் டேஷ் முழுவதையும் பெறுவர். கரெக்ட் ஆப்ஷன் உலகம். நெக்ஸ்ட் ஒன், மலையளவு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். கரெக்ட் ஆப்ஷன் மலை கூட்டல் அளவு. தன்னாடு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். கரெக்ட் ஆப்ஷன் தன் கூட்டல் நாடு. நெக்ஸ்ட் ஒன், இவை கூட்டல் இல்லாது என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ். கரெக்ட் ஆப்ஷன் இவை இல்லாதது. தர் இஸ் அ நோட் இயர். எதுக்காக கண்ணதாசனை பற்றி இந்த மாதிரி நீங்களே ஆன்சர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அப்படின்னா, குரூப் டூ வந்து பார்த்திங்கன்னா டிகிரி லெவல் எக்ஸாம்ஸ், அதுக்குமே பார்த்திங்கன்னா டெக்ஸ்டிலிருந்து தான் உங்களுக்கு வந்து க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் எடுக்கிறாங்க. எல்லாருக்குமே தெரியும், ஒரு சிலருக்கு வந்து டவுட்ஸ் இருக்குது டெக்ஸ்ட்டை தாண்டி போய் படிக்கணுமா அப்படின்றது. நீங்கள் நிறைய க்வெஸ்சன் பேப்பர்ஸ் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு கிளியர் கட்டாக. டெக்ஸ்ட்டை தாண்டி போகிறது வந்து பார்த்திங்கன்னா 1 or 2 தான் இருக்கும். வெளியில் போய் படித்து உங்கள் டைமை வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்றதுக்காக தான் சொல்கிறேன் நான். அந்த என்ன பொறுத்துக, சாந்தம் அமைதி, மகத்துவம் சிறப்பு, தாரணி உலகம், இரக்கம் கருணை. நெக்ஸ்ட் ஒன், தன்னை அறிதல் அப்படின்ற கவிதை பேழை. இந்த இயலோட ரெண்டாவது கவிதை பேழை, சே பிருந்தா அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க. அன்றைக்குத்தான் அம்மா காக்காவிற்கு அது குயில் குஞ்சு என்று தெரிந்தது. தெரிந்த பிறகு இனிமேல் நாம் சேர்ந்து வாழ முடியாது, போய்விடு என்றது. பாவம் குயில் குஞ்சு, அது எங்கே போகும், அதுக்கு என்ன தெரியும், அது எப்படி வாழும். குயில் குஞ்சும் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தது, அம்மா காக்கா கேட்கவில்லை, கிளம்பி போக சொல்லிவிட்டது. குயில் குஞ்சால் அம்மா காக்கையை பிரிய முடியவில்லை, அதுவும் அந்த மரத்திலேயே வாழ ஆரம்பித்தது. அம்மா காக்கையைப் போல கா என்று அழைக்க முயற்சி செய்தது, ஆனால் அதற்கு சரியாக வரவில்லை. அதற்கு கூடு கட்ட தெரியாது, பாவம் சிறிய பறவைதானே, கூடு கட்ட அதற்கு யாரும் சொல்லித்தரவும் இல்லை, அம்மா அப்பா இல்லை, தோழர்களும் இல்லை. குளிரில் நடுங்கியது, மழையில் ஒடுங்கியது, வெயிலில் காய்ந்தது, அதற்கு பசித்தது, தானே இறை தேட தொடங்கியது. வாழ்க்கை எப்படியும் அதை வாழ பழக்கிவிட்டது. ஒரு விடியலில் குயில் குஞ்சு கூ என்று கூவியது, அன்று தான் ஒரு குயில் என்று கண்டு கொண்டது என சே பிருந்தா. ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்கக்கூடிய ஒரு கவிதை தான் இது. ஸோ டைரெக்டாகவே இதோட ஜிஸ்ட்டு நமக்கே தெரிஞ்சிருக்கும், எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ஸ் லைஃப்பில் இம்பார்ட்டண்ட்டு, தன்னம்பிக்கையோடு ஒருத்தர் வந்து எந்த அளவுக்கு வந்து இருந்தால் வாழ்க்கையை நம்ம வாழலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கவிதை பேழை தான் இது. இதில் இருக்கக்கூடிய நூல் வெளியே பார்க்குறோம். சே பிருந்தா புகழ்பெற்ற பெண் கவிஞர்களுள் ஒருவர். மழை பற்றிய பகிர்தல்கள், வீடு முழுக்க வானம், மகளுக்கு சொன்ன கதை ஆகிய கவிதை நூல்களை எழுதியுள்ளார். இக்கவிதை மகளுக்கு சொன்ன கதை என்னும் நூலிலிருந்து எடுத்து தரப்பட்டுள்ளது. இதோட புக் பேக் பார்க்குறோம். கூடு கட்ட தெரியாத பறவை கரெக்ட் ஆப்ஷன் குயில். தானொரு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். கரெக்ட் ஆப்ஷன் தான் கூட்டல் ஒரு. நெக்ஸ்ட் ஒன், கண்ணியமிகு தலைவர். இதில் யார் இம்பார்ட்டண்ட்டாக வந்து பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காயிதையும் இல்லை தவறுகளை பற்றி தான். இதில் இருக்கக்கூடிய தெரிந்துகொள்வோம் பாட்டு பார்க்குறோம். தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார் அப்படின்னு அறிஞர் அண்ணா அவர்கள் அவரை புகழ்ந்திருக்காரு. தெரிந்து கொள்வோம் பாட்டில் சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் தந்தை பெரியார் அவர்கள் சொன்ன கோட்ஸ் என்னென்னா, இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதர் அப்படின்ற கோட்ஸ் சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் ரிலேட்டடாக இம்பார்ட்டன்ஸ் எதுவும் இந்த ஒரு உரையினடையில் இல்லை, அதோட புக் பேக் மட்டும் பார்த்தா போதுமானது. ஃபஸ்ட் ஒன், காயிதேமில்லத் டேஷ் பண்பிற்கு உதாரணமாக திகழ்ந்தார். கரெக்ட் ஆப்ஷன் எளிமை. காயிதேமில்லத் என்னும் அரபு சொல்லுக்கு டேஷ் என்று பொருள். கரெக்ட் ஆப்ஷன் சமுதாய வழிகாட்டி. நெக்ஸ்ட் ஒன், விடுதலை போராட்டத்தின் போது காயிதேமில்லத் டேஷ் இயக்கத்தில் கலந்து கொண்டார். கரெக்ட் ஆப்ஷன் ஒத்துழையாமை. நெக்ஸ்ட் ஒன், காயிதேமில்லத் தமிழ்மொழியை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று பேசிய இடம் டேஷ். கரெக்ட் ஆப்ஷன் நாடாளுமன்றம். எதிரொலித்தது என்று சொல்லி பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். கரெக்ட் ஆப்ஷன் எதிர்கூட்டல் ஒழித்தது. நெக்ஸ்ட் ஒன், முதுமை கூட்டல் மொழி என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ். கரெக்ட் ஆப்ஷன் முதுமொழி. நெக்ஸ்ட் ஒன், விரிவானம் அப்படின்ற பாட்டு பார்க்குறோம். சப்ளிமெண்ட்ரி பயணம் அப்படின்ற தலைப்பில் இருக்குது. இதோட நூல்வெளி என்னென்னா, பாவண்ணன் சிறுகதை, கவிதை, கட்டுரை என பல்வேறு வகையான இலக்கிய வடிவங்களிலும் எழுதி வருகிறார். கன்னட மொழியிலிருந்து பல நூல்களை தமிழில் மொழிபெயர்த்துள்ளார். வேர்கள் தொலைவில் இருக்கின்றன, நேற்று வாழ்ந்தவர்கள், கடலோர வீடு, பாய்மரக்கப்பல், மீசைக்கார பூனை, பிரயாணம் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். பிரயாணம் என்னும் நூலில் உள்ள பயணம் என்னும் சிறுகதை இங்கு தரப்பட்டுள்ளது. ஸோ அந்த ஆசிரியர் அவர் என்னென்ன படைப்புகளெல்லாம் வந்து கொடுத்துருக்கிறாரு அப்படின்ற நூல்வெளி தான் இந்த விரிவானத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது சப்ளிமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் பார்ட்டு ஆகுபெயர் இலக்கண பார்ட்டு. ஸோ நான் முதலே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இல்லைங்களா, அணிகள் மற்றும் ஆகுபெயர் இதுதான் இதோட லாஸ்ட் பார்ட்டில் கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ ஆகுபெயர் அப்படின்னு சொல்லும்பொழுது, ஆகுபெயர் அதோட வகைகள், ஆகுபெயரோடு சேர்ந்த இரட்டைக்கிழவி, அதே மாதிரி அடுக்குத்தொடர். இரட்டைக்கிழவின்னு சொல்லும்பொழுது அடுக்குத்தொடர் இல்லாமல் நம்ம கிராஸ் பண்ண முடியாது. அடுக்குத்தொடர் இது மூணு பார்ட்டும் தான் வந்து இந்த இலக்கண பகுதியில் இருக்குது. ஸோ அந்த எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம்.
தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு. இத்தொடரில் வெள்ளை என்னும் சொல் வெண்மை என்னும் நிறப்பொருளை தருகிறது. இது இயல்பான பெயர் சொல்லாகும். வீட்டுக்கு வெள்ளை அடித்தான். ஸோ இங்கேயும் வெள்ளை இருக்குது, அங்கேயும் வெள்ளைன்ற வார்த்தையை வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இத்தொடரில் வெள்ளை என்பது வெண்மை நிறத்தை குறிக்காமல் வெண்மை நிறமுடைய சுண்ணாம்பை குறிக்கிறது. இவ்வாறு ஒன்றின் பெயர் அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய வேறு ஒன்றுக்கு ஆகி வருவது ஆகு பெயராகும். ஸோ இந்த எக்ஸாம்பிளே கொடுத்துருக்காங்க பாருங்கள். வீட்டுக்கு வெள்ளை அடித்தான் அப்படின்னு சொல்லும்போது அந்த கலரை மட்டும் ரிலேட் பண்ணல, அதே மாதிரி இந்த சுண்ணாம்பு அடிக்கிறதையுமே வந்து அது ரிலேட் பண்ணுது. இன்டைரக்டாக வர்றதுனால அதை வந்து ஆகு பெயர் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஆகு ஆறு ஆறு வகைப்படும் அப்படின்றது போல். ஸோ ஒரு சிலது ரிலேட் பண்ணுறது ரிலேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம். ஆகு ஆறு அப்படின்ற மாதிரி அது என்னென்ன வகைகள் அப்படின்னு பார்க்குறோம். பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில் ஆகிய ஆறு வகையான பெயர் சொற்களிலும் ஆகு பெயர்கள் உண்டு. இதுதான் அதோட வகைகள். அது என்னென்னு பார்க்கலாம். பொருளாகு பெயர் மல்லிகை சூடினாள். மல்லிகை என்னும் ஒரு முழு பொருளின் பெயர் அதன் ஓர் உறுப்பாகிய மலரை குறிக்கிறது. இவ்வாறு பொருளின் பெயர் அதன் சினையாகிய உறுப்புக்கு ஆகி வருவது பொருளாகு பெயர் எனப்படும். இதனை முதலாகு பெயர் எனவும் கூறுவர். இது இம்பார்ட்டண்ட்டு. பொருளாகு பெயர் வந்து வேறு என்னென்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். முதலாகு பெயர் அப்படின்னாலும் பொருளாகு பெயர் தான் அப்படின்றது தெரியணும். இந்த இடத்துல மல்லிகை அப்படின்றது வந்து பொருளாகு பெயர். ஏன் அதை வந்து பொருளாகு பெயர் அப்படின்னு சொல்கிறோம்னா முழு பெயர் வந்து மல்லிகை, ஆனால் அதோடய உறுப்பு பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது இல்லைங்களா. மலர் அப்படின்னு சொல்லும்பொழுதும் நிறைய போயிட்டே இருக்கும் வெரைட்டிஸ் அதில். ஸோ அதனால் மல்லிகை அப்படின்றது பொருளாகு பெயராக வருது. நெக்ஸ்ட் ஒன், இடவாகு பெயர். சடுகுடு போட்டியில் தமிழ்நாடு வெற்றி பெற்றது. இடம் அப்படின்னு சொல்லும்போது பிளேஸை வந்து குறிக்குது. தமிழ்நாடு அப்படின்றது வந்து இடம், அதனால் இடவாகு பெயர். தமிழ்நாடு என்னும் பெயர் அவ்விடத்தை சேர்ந்த விளையாட்டு அணியை குறிப்பதால் இது இடவாகு பெயராகும். அதை விட இது ஈஸியாக தான் இருக்குது இல்லைங்களா. நெக்ஸ்ட் ஒன், காலவாகு பெயர் திசம்பர் சூடினாள். இத்தொடரில் திசம்பர் என்னும் கால பெயர் அக்காலத்தில் மலரும் பூவை குறிப்பதால் இது காலவாகு பெயர். இதுவுமே வந்து காலம் பர்டிகுலராக அந்த மந்த்தை வந்து ரிலேட் பண்ணுது. ஸோ காலம் வேறு, இடம் வேறு. அந்த பர்டிகுலர் வேர்டை பார்த்தாலே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் என்ன அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் ஒன், சினையாகு பெயர் தலைக்கு ஒரு பழம் கொடு. இத்தொடருக்கு ஆளுக்கு ஒரு பழம் கொடுப்பது என்பது பொருளாகும். இவ்வாறு சினையின் அதாவது உறுப்பின் பெயர் முதலாகிய பொருளுக்கு ஆகி வருவது சினையாகு பெயர் எனப்படும். தலா அப்படின்னு கூட சொல்லுவாங்க பாருங்கள், அதாவது ஒவ்வொருத்தருக்கும் அப்படின்னு சொல்கிறது போல். அதே மாதிரி தான் அந்த தலை அப்படின்ற பொருளும். ஸோ அந்த உறுப்போட பெயர் இந்த பொருளாகி வர்றதுனால இது வந்து சினையாகு பெயர் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், பண்பாகு பெயர் இனிப்பு தின்றான். இனிப்புன்றது ஒரு பண்பு இல்லைங்களா. இத்தொடரில் இனிப்பு என்னும் பண்பு பெயர் தின்பண்டத்தை குறிப்பதால் அது பண்பாகு பெயர் ஆயிற்று. அந்த நெக்ஸ்ட் ஒன், தொழிலாகு பெயர் பொங்கல் உண்டான். இத்தொடரில் பொங்கல் பொங்குதல் எனும் தொழில் பெயர் தொழிலால் உருவான உணவினை குறிப்பதால் இது தொழிலாகு பெயராகும். நெக்ஸ்ட் ஒன், இரட்டை கிளவி தங்கை விறுவிறுவென நடந்து சென்று தோட்டத்தில் மலர்ந்த மலர்களை கலகலவென சிரித்தபடி மலமளவென கொய்யத் தொடங்கினாள். இந்த இரட்டை கிளவி மற்றும் அடுக்கு தொடரில் பார்த்திங்கன்னா ஈஸியாக புரிகிற மாதிரியே இருக்கும். சம்டைம்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், மிஸ்டேக்ஸ் பண்ணிவிடுவோம். இந்த இரட்டை கிளவி அப்படின்னு சொன்னால் பிரித்தா பொருள் தராது, அடுக்கு தொடர் அப்படின்றது வந்து பிரித்தாலும் பொருள் தரும். அதை மட்டும் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்த்த உடனே வந்து ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் ஆப்ஷனில் வந்து மிஸ்டேக்ஸ் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். ஐயோ இதுதானே அப்படின்னு நினைப்போம். ஆனால் நல்லா ஒரு முறைக்கு ரெண்டு முறை பிரித்து பாருங்கள். அந்த வேர்ட்ஸை பிரிச்சிங்க அப்படின்னு சொன்னால் தனியாக வந்து மீனிங் வராது. அதுதான் வந்து இரட்டை கிளவி. நம்ம இன்னும் டெஃபினேஷனில் இன்னும் டீப்பாக பார்க்கலாம். இத்தொடரில் உள்ள விறுவிறு, கலகல, மலமல ஆகிய சொற்களை கவனியுங்கள். இவை ஒவ்வொன்றிலும் அசை சொற்கள் இரண்டு இரண்டாக இணைந்து வந்துள்ளன. அசை சொற்கள் சொல்கிறோம்ல, சீர் அசை, அவற்றை பிரித்து பார்த்தால் பொருள் தரவில்லை. இப்போது விறுவிறுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், விறு கூட்டல் விறு விறுவிறு. ஸோ அப்போ அந்த விறு அப்படின்றதுக்கு பார்த்திங்கன்னா பொருள் இல்லை, அதாவது கலோக்கியலாக மீனிங் இல்லை. இவ்வாறு இரட்டையாக இணைந்து வந்து பிரித்தால் தனி பொருள் தராத சொற்களை இரட்டை கிளவி என்பர். இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக வரும், ஆனால் பிரித்தா வந்து பொருள் தராது, அதுதான் வந்து இரட்டை கிளவி சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன், அடுக்கு தொடர் சிறுவர்கள் விளையாடி கொண்டிருந்தனர். அமுதன் திடீரென பாம்பு 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 என்று கத்தினான். எங்கே எங்கே என்று கேட்டபடியே மற்ற சிறுவர்கள் அவன் அருகே ஓடி வந்தனர். இல்லை இல்லை சும்மாதான் சொன்னேன் என்று சொல்லி சிரித்தபடியே ஓடினான் அமுதன். அவனை பிடி 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 என்று கத்திக்கொண்டே மற்றவர்கள் துரத்தினார்கள். அப்போது இதை பிரிக்கும்பொழுது இங்கே பொருள் தரும்.
இப்பகுதியில் சில சொற்கள் 2, 3, 4 முறை இடம்பெற்றுள்ளன இல்லைங்களா. பாம்பு பாம்பு அப்படின்றது வந்து 3 முறை, எங்கே எங்கேன்றது 2 முறை, பிடி பிடி அப்படின்றது 4 முறை இல்லைங்களா. இவ்வாறு அச்சம், விரைவு, சினம் போன்ற காரணங்களால் ஒரு சொல் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை தொடர்ந்து வருவதை அடுக்கு தொடர் என்பர். ஸோ அச்சம் அப்படின்றது அந்த பாம்பு அப்படின்னு சொல்லும்போது அந்த அச்சம் பயம்னு வருது. எங்கே எங்கே அப்படின்னு கேட்கும்போது விரைவு. அதுக்கப்புறம் சினம், அவன் இல்லை இல்லை சும்மா தான் அப்படின்னு சொன்னான் இல்லைங்களா, அவனை பிடி 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 அப்படின்னு சொல்கிறது வந்து அந்த கோபம் சினத்தை வந்து குறிக்குது. ஸோ இந்த மாதிரி இன்றுக்கு மேற்பட்ட முறைகளில் ஒரே ஒரு வார்த்தை திருப்பி திருப்பி வந்ததுன்னா அதை நம்ம வந்து அடுக்குத்தொடர் அப்படின்னு சொல்கிறோம். அடுக்குத்தொடரில் பல முறை இடம்பெறும் ஒவ்வொரு சொல்லும் பொருளுடையது. அதை தான் நான் சொன்னேன் ஃபஸ்ட்டே, பிரித்தாலும் வந்து பொருள் தரும். இப்போ 3 முறை நீங்கள் வந்து பாம்புன்னு சொன்னாதான் இல்லை, 1 முறை சொன்னாலுமே தெரியும். ஆனால் அந்த எக்ஸ்ப்ரெஷன் அதை தான் நம்ம சொல்கிறோம், அச்சம், விரைவு, சினம் அப்படின்னு சொல்லி. பிடின்னு சொன்னாலும் 1 முறை சொன்னாலும் பிடிக்கிறது தான் இல்லைங்களா, 2 முறை சொன்னாலும் அதே தான் இல்லைங்களா. அந்த எக்ஸ்ப்ரெஷனை வந்து வெளிப்படுத்துறது, நம்ம இன்னும் ப்ரெஷர் கொடுக்கறது, அழுத்தம் சொல்லி அதை வந்து முடிவு பண்ணுறது. ஸோ அதைத்தான் வந்து அடுக்குத்தொடரில் பார்க்குறோம். அடுக்குத்தொடர், இரட்டை கிளவி, ஒப்பீடு, இது ரெண்டுத்தையும் ஒப்புமைப்படுத்தி பார்க்குறோம். அடுக்குத்தொடரில் உள்ள சொற்களை தனித்தனியே பிரித்து பார்த்தாலும் அவற்றுக்கு பொருள் உண்டு. இரட்டை கிளவியை பிரித்தால் அது பொருள் தருவதில்லை. இதோட ஜிஸ்ட் நம்ம ஏற்கனவே அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து அடுக்குத்தொடரில் ஒரே சொல் 2 முதல் 4 முறை வரை வரும். இரட்டை கிளவியில் ஒரு சொல் 2 முறை மட்டுமே வரும். சல சல, பல பல, மட மட, இந்த மாதிரி அதுக்கு மேலே வர சல 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 அப்படி இல்லை இல்லைங்களா. சல சல, மலை மலை, அந்த மாதிரி 2-2 முறை தான் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வரும். நெக்ஸ்ட் ஒன், அடுக்குத்தொடரில் சொற்கள் தனித்தனியாக நிற்கும், இரட்டை கிளவியில் சொற்கள் இணைந்தே நிற்கும். அந்த நெக்ஸ்ட் ஒன், அடுக்குத்தொடர் விரைவு, வெகுளி, உவகை, அச்சம், அவலம் ஆகிய பொருட்கள் காரணமாக வரும். இரட்டை கிளவி வினைக்கு அடைமொழியாக குறிப்பு பொருள்களில் வரும். ஸோ இதுதான் அதுக்கு ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடிய சிமிலாரிட்டிஸ், ஒப்பீடு பார்க்குறோம். இப்போ அதோட புக் பேக் பார்க்குறோம். பொருளின் பெயர் அதன் உறுப்புக்கு ஆகி வருவது, டேஷ் கரெக்ட் ஆப்ஷன், பொருளாகு பெயர். நெக்ஸ்ட் ஒன், இந்த வேலையை முடிக்க ஒரு கை குறைகிறது என்பது, டேஷ் கரெக்ட் ஆப்ஷன், சினையாகு பெயர். நெக்ஸ்ட் ஒன், மழை சடசடவென பெய்தது, இத்தொடரில் அமைந்துள்ளது, டேஷ் கரெக்ட் ஆப்ஷன், இரட்டை கிளவி. நெக்ஸ்ட் ஒன், அடுக்குத்தொடரில் ஒரே சொல் டேஷ் முறை வரை அடுக்கி வரும், கரெக்ட் ஆப்ஷன், 4. நெக்ஸ்ட் ஒன், கலைச்சொற்கள் அறிவோம். சமயம் ரிலீஜியன், எளிமை சிம்பிளிசிட்டி, ஈகை சேரிட்டி, கண்ணியம் டிக்னிட்டி, கொள்கை டாக்ட்ரின், தத்துவம் ஃபிலாசபி, நேர்மை இன்டெகிரிட்டி, வாய்மை சின்சிரிட்டி, உபதேசம் ப்ரீச்சிங், வானியல் ஆஸ்ட்ரானமி. அப்டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.